இசை பாடும் மனம் உந்தசமாக உள்ளம்
நாம் இந்த சங்கமுகத்தில் நாம் என்னவாக வேண்டும்? பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும், சம்பூர்ணமாக மாற வேண்டும். எப்படி? இந்த முழு நிலவு அந்த சூரியன் அந்த கிரணங்களை உள்வாங்கி கொண்டு அது முழு நிலவாக மாறுகிறது. அதே போல ஞான சூரியனாகிய சிவபாபா ஆத்மாவின் மீது பட்டு அந்த அவருடைய குணங்கள் என்னவோ அதுவும் ஆத்மாவின் குணங்களாக மாறிவிட வேண்டும், அவருக்கு சமமாக மாற வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம் 16 கலைகள் நிறைந்ததாகவும் நம்முடைய குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அதுவும் பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தின் மூலமாக நாம் முழுமையாக ஆக வேண்டும். இந்த சங்கமுகத்தில் வேற எந்த யுகத்திலும் செய்ய முடியாது. அதாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடத்தையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், பேசுவதும் சரி, பார்ப்பதும் சரி, நடப்பதும் சரி, எல்லாம் அந்த கலை நயத்தோடு இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த வழியை பின்பற்றி நாம் அந்த கலையை வெளிப்படுத்த வேண்டும், அந்த பாபாவிற்கு சமமாக. அப்படி என்று நாம் பல தலைப்புகளில் பார்த்து வந்தோம் இந்த சம்பூர் நிலையை பற்றி. அதாவது பாபாவை நாம் அந்த நம்பிக்கை புத்தி உடையவருக்கு எப்பொழுதும் கண்டிப்பாக பாபா சொல்றார் இல்லையா, வெற்றி என்பது உங்களுடைய பிறப்புரிமை என்று, அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதனால் பாபா எப்படி தன் மீது நிச்சய புத்தி வைத்திருக்கின்றாரோ அதே போல நம்முடைய ஆத்மாவின் மீதும் நிச்சய புத்தி இருக்குமென்றால் கண்டிப்பாக வெற்றி நம் கூடவே வரும், வெற்றி நம் பின் தொடரும். அதுக்கு வந்து சந்தேகம் வர தேவையில்லை. அதனால் நாம் எப்பொழுதும் நிச்சய புத்தி, அந்த நம்பிக்கை புத்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு வெற்றிக்கு பின்னால் நாம் ஓடுவதில்லை, வெற்றி நம்மை தொடர்ந்து வரும். காரணம், பாபா கொடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு வழியும் ஸ்ரீமத்தை பின்பற்றப்படுகிறது. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல அந்த அவர்கள் வெற்றி, அவர்கள் நிறைய பேர் வெற்றியை தேடி ஓடுவார்கள். எனக்கு வெற்றி வேணும், இது வேண்டும், அது வேண்டும் என்று அவர்கள். அதனால் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எதன அடிப்படையில்? நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில். நாம் ஏற்கனவே என்ன செய்திருக்கின்றோம்? எல்லாத்தையும், இந்த உலகம், தேகம், தேக சம்பந்தம், எல்லாவற்றையும் நாம் தியாகம் செய்திருக்கின்றோம். அதனால் நாம் எல்லாவற்றையும், அனைத்தையும் நாம் தியாகம் செய்துவிட்டோம். அனைத்து எண்ணங்களையும் நாம் தியாகம் செய்துவிட்டோம். வெறும் சம்பந்தங்களை மட்டும் தியாகம் செய்திருப்பவர் கிடையாது, அனைத்து எண்ணங்களையும் தியாகம் செய்திருப்பவர் அவரை தான் என்ன சொல்லலாம், சம்பூர் நிலை என்று சொல்லலாம், சம்பூர் நிலையாக இருக்குது என்று சொல்லலாம். அதே போல பாபா இந்த சங்கமுகத்தில் முக்கியமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால், தன்னுடைய தேக உணர்வை விட வேண்டும். நான் என்ற அந்த தேக உணர்வை விட வேண்டும், அந்த தேக உணர்வையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் இப்படிப்பட்ட விஐபியாக இருக்கின்றேன், நான் இன்னாராக இருக்கின்றேன், அந்த எண்ணத்தையும் கூட நாம் என்ன சொல்ல வேண்டாம், பாபாவிற்கும் ஒப்படைக்க வேண்டும். அதே போல பாபா ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய 36 தெய்வீக குணங்களையும் நாம் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். அதில் ஒரு குறை கூட வைக்கக்கூடாது, அன்பிலும் முழுமையாக இருக்க வேண்டும். எல்லா குணங்களிலும் நாம் முழுமையாக வெற்றி பெற்று இருக்க வேண்டும். அதே போல எனக்கு இந்த குறை இருக்கிறது, எனக்கு இது முழுமையாகவில்லை, அது வந்து கண்டிப்பாக நம்முடைய டிக்ஷனரியிலிருந்து எடுத்தே விட வேண்டும். அப்படி குறை இருக்கிறது என்றால், நான் இன்னும் முழுமையாகவில்லை என்றால் கண்டிப்பாக இன்னும் சம்பூர்ணமாகவில்லை என்று நிரூபணமாகும். அதனால் எல்லா குணங்களும் நம்முடைய ஆத்மாவிற்குள் நிறைந்திருக்கிறதா, அதை நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை கிடையாது, தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். அதே போல அனைத்தையும் நாம் அர்ப்பணம் செய்துவிட்டோம், எல்லா குணங்களும் நாம் நிறைந்தவராகி இந்த சங்கமயத்தில் நான் பாபாவிற்கு சமமாகவும், பாபாவிற்கு அந்த முழுமை நிலை, அதாவது சொல்வார் இல்லையா சம்பூர் நிலை, அதை அடைந்தே தீர வேண்டும். அந்த ஞாபகத்தை கொண்டு வர வேண்டும், அந்த லட்சியம் கொள்ள வேண்டும், அந்த லட்சியத்தினில் கொண்டு வர வேண்டும். அதான் பாபா நம்ம பல இதில் கூட சொல்லுவாங்க,
நேத்து கூட முரளி சொல்லியிருப்பாரு வந்து 24/9/2020 முரளி சொல்லியிருப்பாங்க வந்து ஸ்லோகன்ல சொல்லியிருப்பாங்க. அந்த சம்பூர்ண தன்மையை வந்து அடைந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை வந்து நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய நேரம் நமக்கு வந்து எப்பொழுதுனா இருக்கா, அது வந்து நமக்காக வெயிட் பண்ணியிருக்கோம், வந்து சத்தியத்துக்காக வெயிட் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த சம்பூர்ண தன்மை வந்து அந்த சம்பூர்ண ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் அது நிலையை கொண்டு வர வேண்டும். அதனுடைய அரு நேரத்தை நாம் அருகில் கொண்டு வர வேண்டும். அச்சா ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், அந்த சம்பூர்ண நிலையை நாம் அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. நான் சம்பூர்ண ஆத்மாவாகி என்னுடைய நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். சம்பூர்ண மௌனமாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது என்னுடைய தேகம் தேக சம்பந்தங்களை விடுத்து நான் பாபாவிடம் எல்லா குணங்களையும் வாங்கப் போகின்றேன். மெதுமெதுவாக என்னுடைய உடலை விட்டு மெதுவாக செல்கின்றேன். சம்பூர்ணமாக ஆகப் போகின்றேன். அந்த எண்ணத்தோடு, அந்த தூய்மையான எண்ணத்தோடு நான் மேலே செல்கின்றேன். இப்பொழுது இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி அவ்யக்த வதனத்தில் அவ்யக்த பாதா அவரிடம் நான் சந்திக்கின்றேன். என்னுடைய ஆத்மாவிற்குள் அவர் எல்லா குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் சம்பூர்ண தன்மையே அதனுடைய சக்திகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நீ சம்பூர்ண ஆத்மா என்று என் தலைமீது அவருடைய 1000 கைகளை வைக்கின்றார். என்னுடைய பரிஸ்தா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கின்றது. பாபாவிடம் உள்ள சக்திகள் என்னவோ அது என்னிடம் நிரப்பப்படுகிறது. நான் மெதுமெதுவாக என்னுடைய பரிசா உடம்பை விட்டு நான் பரந்தாமத்திற்கு சென்று அடைகின்றேன். அங்கே அந்த மகா ஜோதியிடம் நான் அவரிடம் உள்ள எல்லா குணங்களையும் என்னுடைய ஆத்மாவிற்கு நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆத்மா சம்பூர்ணமாக ஆகிவிட்டது. இப்பொழுது இப்பொழுது எல்லா குணங்களையும் நிரப்பிக்கொண்டு என்னுடைய பரிசா உடம்பை அணிவித்து அவ்யக்த பாதாட விடை பெற்றுக் கொண்டு மெதுவாக இந்த பஞ்ச தத்துவத்திற்குள் நான் இறங்குகின்றேன். நான் சம்பூர்ண மௌனமாக இருந்து எல்லாவற்றையும் நான் நடைமுறையில் கொண்டு வரப்போகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் 36 தெய்வ குணங்களையும் நிறைவு பெற்று முழுமையாக பாபாவிற்கு சமமாக மாற்றியே தீருவேன் என்ற லட்சியத்தோடு நான் அமைதியாக இருக்கின்றேன். இது நாள் முழுவதும் இந்த குணங்களை நான் பாராட்டப் போகின்றேன். அந்த பரந்தாமத்தை நான் நினைவு செய்யப் போகின்றேன். என்னுடைய ஆதி சம்ஸ்காரத்தை நான் எமரி செய்யப் போகின்றேன். என்னுடைய பூஜ்ய சம்ஸ்காரத்தை நான் எமரி செய்யப் போகின்றேன். என்னுடைய பிராமண சம்ஸ்காரத்தை எமரி செய்யப் போகின்றேன். என்னுடைய பரிச நிலையில் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக இந்த சொரூப பயிற்சியை நாள் முழுவதும் நான் பயிற்சி செய்யப் போகிறேன் என்ற நினைவோடு அமைதியாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி.